ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போது என்ன வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அந்த டாப்பிக்லேருந்து, அதாவது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க யூனிட் 4. அது நம்ம ஆல்ரெடி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அதோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குப்தாஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ குப்தாஸில் வந்துட்டு ரெண்டு வீடியோவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, யார் யார் வந்து குப்தாஸில் வந்து ரூலர்ஸ் வந்து இருந்தாங்க, யாருக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க, இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும், செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிலீஜியன் எப்படி இருந்தது, அப்புறம் அவங்களோட அவங்க ஹார்ட் ஆர்கிடெக்சர்ஸ் அதெல்லாம் பற்றி வந்துட்டு நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ அவங்களோட ரூலர்ஸ் பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற சப்ஜெக்டோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட பிளேலிஸ்ட்லாம் வந்து இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோஸோட மெட்டீரியல்ஸ் வேணும்னா இங்கே மேலே சொல்லியிருக்கேன், இந்த மெயில் ஐடி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன், இந்த குப்தா கிங்டம் வந்து ஒரு கிரேட் பவராக எந்த பீரியடில் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 300-700 CE வரைக்கும் இருந்தாங்க. அண்ட் இவங்க அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வந்து இருந்தாங்க. இவங்க வந்து நிறைய அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய கிங்டம்ஸை வந்து சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய கிங்டமாக, ஒரு ஸ்ட்ராங் கிங்டமாக வந்து இந்த குப்தாஸ் வந்து இருந்திருக்காங்க. இவங்க டைமில் தான் இந்த ஃபெட்ரலிசமும் வந்து பிகின் ஆச்சு. ஃபெட்ரலிசம்னா வந்துட்டு நிலத்தை வச்சு இது பண்ணுறது, அந்த சிஸ்டமும் வந்துட்டு இவங்களோட குப்தா பீரியட்ஸில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த குப்தா பீரியட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஏஜ் அப்படின்னும் வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க பீரியடில் தான் வந்து இந்த கல்ச்சுரல்ஸ், அப்புறம் வந்து கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதெல்லாம் வந்துட்டு இந்த குப்தா பீரியடில் தான் வந்து ஆகியிருக்கு. ஸோ இவங்களோட இந்த குப்தாஸ் பற்றின சோர்சஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் இதெல்லாம் இருக்குன்னா, இவங்க வந்து கோல்டு சில்வர் காப்பர் காயின்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. அண்ட் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சமுத்திரகுப்தா அப்படின்னு ஒரு ரூலர் பற்றி, இந்த குப்தா ரூலர்ஸில் ஒருத்தரான சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லியிருக்கு. அண்ட் வந்து மெஹ்ராலி ஹையன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி சொல்லியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இதிலெல்லாம் சந்திரகுப்தா 2 பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு பிதாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சஹண்டகுப்தாவை பற்றியும், காத்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு மதுபான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் வந்து சான் பேட் காப்பர் பிளேட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லதா இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் கிளேசில், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்காலஜிக்கல் அவங்களோட சோர்சஸ். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லலாம் இவங்களை பற்றி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட குப்தா அவங்க பீரியடில் எப்படி எப்படி இருந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான சான்றிதழ் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்ரரி சோர்சஸ்ல வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, விஷ்ணு, மார்ஷியா, வாயு, மகாவாதா பூர்ணாஸ் அண்ட் நிதி சாஸ்திராஸ் ஆஃப் நாராடா, இதெல்லாம் வந்துட்டு லிட்ரரி சோர்சஸ். அப்புறம் வந்து காளிதாஸோட நிறைய டிராமாஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு சைனீஸோட ஒருத்தர் புத்திஸ் வந்து ஃபஹினி, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்தியாவை விசிட் பண்ணுவார். எந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 அவர் ரூல் பண்ணும்போது விசிட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு தேவி சந்திரகுப்தம், அப்புறம் வந்து மதுரா ரக்ஷசம் அப்படின்ற இதுலேயும் வந்துட்டு குப்தாவோட ரைசஸ் பற்றி, அதாவது குப்தா எப்படி உருவாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிட்ரஸி இதுலேயும் வந்து இருக்கு. அப்புறம் புத்திஸ்ட் ஜெயினா டெக்ஸ்டில், அப்புறம் வந்து கமாந்தாக்கா நித்திசாரா அவங்களும் வந்து இந்த கிங்ஸை பற்றி நிறையா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட லிட்ரரி சோர்சஸ். ஸோ ஆர்காலஜிக்கல் லிட்ரரி சோர்சஸ் வச்சு இவங்க குப்தாஸ் வந்து அந்த பீரியட்ல எப்படி இருந்திருக்காங்க, அவங்க எப்படி ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதுல இருந்து சான்றிதழ் வந்து அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து குப்தா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யாரு, எப்படி எப்படி அவங்க ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குப்தா இப்படி இந்த குப்தா டைனாசிட்டி அப்படின்ற இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா அப்படின்றவர் தான். இவர் வந்து இப்போ ப்ரெசண்டாக இருக்க பெங்கால், பீகார் அந்த பார்ட்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரீகுப்தா வந்து பெங்கால், பீகார் அந்த பார்ட்லாம்
ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர். என்னன்னா இந்த ஃபீச்சர்ஸ், அதாவது காயின் கொடுக்குற ஃபீச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்துட்டு ஸ்ரீ குப்தா தான். ஸோ இவருக்கு அப்புறம் இவரோட சன்னான கேட்டோ காஷா தான் வந்துட்டு என்ன பண்ணார்னா அடுத்து வந்துட்டு இவரோட பொசிஷனுக்கு வந்து வந்தாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகாராஜாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த காட்டா காஷாவுக்கு அப்புறம் இவரோட சன்னான சந்திரகுப்தா ஒன் வந்து என்ன பண்ணார்னா ரூல்க்கு வந்தார். ஸோ முதல்ல வந்து ஸ்ரீகுப்தா, அப்புறம் அவரோட பையன், அப்புறம் அவருக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆட்சிக்கு வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து குப்தாவோட, அவங்க வந்து இந்த இந்த ஆரேஞ்சில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்த பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு இது. ஸோ இந்த டாட் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களோட ஏன்ஷியன் டவுன்ஸாக வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க க்ரீன் இதெல்லாம் வந்துட்டு டெம்பிளாக வந்து இருந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இப்படி ரெட் கலரில் கொடுத்துருக்கதெல்லாம் புத்திஸ்டோட டெம்பிளாக இருந்திருக்கு. அண்ட் எஸ்ன்னு இருக்கிறதுலாம் ஸ்டூபாஸ். அப்புறம் வந்துட்டு இந்த சிம்பிள் இருக்கிறதுலாம் கேவ் டெம்பிள். ஸோ இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு என்னவா கேவ் டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து குப்தா வந்து எங்கெங்க, குப்தாஸ் வந்து எங்கெங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மேப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி ஸ்ரீகுப்தா வந்தாரு, அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையனான கட்டாகோப்ஷா வந்து வந்தாரு. அடுத்து வந்து அவரோட பையனான சந்திரகுப்தா வந்து வராரு. இவர் வந்து சந்திரகுப்தா ஒன். ஸோ இவர் வந்து எந்தெந்த பீரியட் வரைக்கும் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 319லேருந்து 335 CE வரைக்கும் இவரோட ரூல் வந்து இருந்துச்சு. ஸோ இவர் தான் குப்தா டைனாசிட்டியோட தேர்ட் ரூலராக வந்து இருக்காரு. அண்ட் இவர் வந்து லிச்சாவி பிரின்சஸை வந்துட்டு, பிரின்சஸான குமாரா தேவியை வந்து இவங்க என்ன பண்ணுவார்னா இவர் வந்து கல்யாணம் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் குப்தா எம்பையரோட ஃபர்ஸ்ட் கிரேட் கிங், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கிங்ஸ் வந்து ரொம்ப பவரோட இல்லை, பட் இவர் தான் வந்துட்டு ரொம்ப பவரான கிங்குன்றனால குப்தா எம்பையர்ல வந்ததுல இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. ஸோ இவருக்கு வந்து மகாராஜா ஆதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்தாங்க. என்ன அதுதான் என்ன அர்த்தம்னா எல்லா கிங்கை விட இவர் தான் வந்து கிரேட் கிங்கா வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டைட்டில் கொடுத்தாங்க. அண்ட் இவர் வந்து நிறைய அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. என்ன மகாதா, சகிதா அண்ட் பிராயகா அப்படின்ற நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு காயினையும் வந்து என்ன பண்ணார்னா இஷ்யூ பண்ணாரு. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல டெலிகிராம்ல ஒரு குரூப் இருக்கு, நீங்க அதை ஜாயின் பண்ணணும், அதோட லிங்க் கீழே இருக்கு. ஸோ நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ்புக்லயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வரும். அண்ட் ட்விட்டர்லயும் நீங்க என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சந்திரகுப்தா ஒன்னுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா வராரு. இவரோட பீரியட் பண்ணிங்கன்னா 335லேருந்து 380 CE வரைக்கும். ஸோ இவர் யாருன்னா சந்திரகுப்தா ஒன்னோட சன்னு தான் வந்து இந்த சமுத்திரகுப்தா. ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய வெற்றி மகனாக வந்து இருந்தார், நிறைய வெற்றிகள் புரிந்த ஒருத்தராக வந்து இந்த சமுத்திரகுப்தா வந்து இருந்தார். ஸோ இவரை பற்றி எதுலனா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இவரோட புகழ் பற்றிலாம் வந்துட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வீராசன் அப்படின்றவர் இவரோட கமாண்டர் இன் சீஃபாக வந்துட்டு இருந்தார். எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சதன் கேம்பைன் அப்போ வந்துட்டு இவர் தான் வந்து இவருக்கு கமாண்டர் இன் சீஃபாக வந்து இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாசு பந்து அப்படின்றவர் வந்து இவருக்கு வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. அண்ட் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் புத்தி ஸ்காலரா வந்து இருந்தாரு. அண்ட் இவர் என்ன பண்ணார்னா நாலு நார்தர்ன் கிங், அதாவது டெல்லி வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் மொத்தம் நாலு நார்தர்ன் கிங்கை வந்துட்டு சண்டை போட்டு வெற்றி பெற்றாரு. அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கேம்பைன் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் வெஸ்ட் ஆஃப் த கேஞ்சஸ் பிளெயின்ல 9 கிங்ஸை வந்துட்டு இவர் அவங்க கூட போட்டி போட்டு வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணார்னா சவுத்து ஈஸ்ட்ல இருக்க கிங்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரைபியூட்ஸை வந்து பே பண்ண வச்சாரு. அவங்களுக்கான அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பே பண்ண வச்சாரு. அண்ட் அதுல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டைவ புத்ரா அப்படின்ற குசானா டைட்டில் வாங்கினவர், அப்புறம் வந்து சாக்காஸ், அப்புறம் ஸ்ரீலங்காவோட கிங், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாருன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைபியூட்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருக்க 9 ரிப்பப்ளிக்ஸையும் வந்து இவருக்குள்ள இவரோட ஆட்சிக்குள்ள வந்து கொண்டு வந்தாரு. அண்ட் ஒரு அதுக்கப்புறம் யார் ஆல்ரெடி வந்து ஸ்ரீலங்கா வந்து இவங்க இவங்களோட இது ஃபோர்ஸ்ல தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ரீலங்காவோட ரூலரான மெகாவர்மன் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா சந்திரகுப்தாக்கு வந்து பிரசன்ட்
ஒரு ரிக்வஸ்ட் பெர்மிஷனும் அனுப்பினார். எதுக்காகனா வந்து காயால வந்து புத்திஸ் மோனாஸ்ட்ரி வந்து கட்டுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி இவருக்கு வந்து ஒரு பெர்மிஷன் ரெக்வஸ்ட்டும் அதுக்கான ப்ரெசன்ஸையும் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருந்தார்னா சமுத்திரகுப்தாவுக்கு வந்து அனுப்பியிருந்தார். ஸோ சமுத்திரகுப்தாவுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த மியூசிக்கு போயட் அது மேலெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து அந்த ஸ்காலர் அதாவது ஹரிசீனா அப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், சான்ஸ்கிரிட்டோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணார். அண்ட் இவர் வந்து வைஷ்ணவிசமோட ஃபாலோவராக இருந்தனால இவர் என்ன பண்ணார், புத்தி ஸ்காலரான வாசு பந்துவை வந்துட்டு அவரையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து போயட்ரி அப்புறம் மியூசிக்கில் முன்ன சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தனால இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வேற கொடுத்தாங்க. அண்ட் இவர் அவரோட காயின்ல வந்து அவர் வந்து வீணா பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரி பதிச்சு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்று இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து சமுத்திரகுப்தா, அதாவது சந்திரகுப்தா 1, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா. நெக்ஸ்ட் வந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. ஸோ 380 415 CE வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணார்னா இவரோட அண்ணனான ராமகுப்தாவை வந்து கில் பண்ணிட்டு தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ இந்த ராமகுப்தான்றவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமுத்திரகுப்தா பார்த்தோம்ல, அவங்களோட பிள்ளைங்க தான் இந்த ராமகுப்தாவும் சந்திரகுப்தா 2. ஸோ சமுத்திரகுப்தாக்கு அப்புறம் ராமகுப்தா தான் வந்துட்டு ஆட்சிக்கு வருவார். பட் இவர் வந்து என்னன்னா ரொம்ப கோழை, அதாவது எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு கோழையான மனுஷனா இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒருக்கா இவரோட குயினான துர்வதேவியை வந்து இவரே கொண்டு போயிட்டு சாக்கா இன்வெஸ்டர் கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிட்டாரு. அண்ட் இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பர் காயின்ஸையும் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சரண்டர் பண்ணனால இந்த சந்திரகுப்தா 2 என்ன பண்ணார்னா அவங்க போய் இந்த சாக்காவோட ரூலர்ஸையும் அழிச்சிட்டு சமுத்திரகுப்தாவையும் கில் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா இவர் ஆட்சிக்கு வந்துட்டு இந்த குயினான துர்வாதேவியையும் என்ன பண்ணிப்பார்னா இவரே வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பாரு. ஸோ இவருக்கு வந்து என்ன பேர்னும் இருந்துச்சுன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரகுப்தா 2க்கு வந்து ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார்னா இவரோட அந்த பிளேஸோட அதாவது இவர் ஆட்சி புரியிற அந்த இடத்த வந்து எப்படி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சண்டை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு, இன்னொன்று வந்து என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இப்போ நாடு இருக்குன்னா அங்கேருந்து குயினே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறத வந்துட்டு அப்படியே வந்து இவர் வந்து ஆளுவார். ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த டெக்னிக்கை வச்சு இவர் என்ன பண்ணார்னா லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ முதல்ல வந்து அவங்க அண்ணன் ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணார். அண்ட் இப்போது அடுத்து என்ன பண்ணார்னா குபர்நகா அப்படின்ற நாகா டைனாசிட்டியிலேருந்து ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணுவார். அண்ட் இவர் பொண்ணான பிரபாவதி குப்தாவை வந்து என்ன பண்ணுவார்னா வாக்காட்டாக்கா பிரின்ஸான ருத்ரா சீனா 2க்கு வந்து இவர் என்ன பண்ணி வைப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஸோ இது மூலமா அவர் என்ன பண்ணார்னா சாக்கா ரூலர்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணி அவங்கள அழிச்சு வெஸ்டர்ன் மால்வாவையும் குஜராத்தையும் இவருக்குள்ள கைக்குள்ள வந்து கொண்டு வந்துருவாரு. அண்ட் இவரோட ட்ரேட் லிங்க்கும் வந்துட்டு ரோமன் எம்பையர் வரைக்கும் நல்லா வந்து க்ரோ பண்ணிக்கிட்டாரு. அடுத்து இவர் அவரை வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் இந்தியா இது மாதிரி வந்துட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஹன்ஸ் அப்புறம் வந்து கேமோஜாஸ் அப்புறம் வந்து கிராட்டாஸ் இவங்க இந்த நார்தர்ன் ரூலர்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி அவங்களோட பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கிட்டார்னா இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இவருக்கு அதர் நேம்ஸ் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சிம்மா விக்ரமா, விக்ரமாதித்யா அண்ட் சகாரி, இதெல்லாம் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட அதர் நேம்ஸ். இதெல்லாம் எதுல மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 9 நவரத்னாஸ் வந்து இருப்பாங்க. இவர் வந்து ஒரு கோர்ட் வச்சிருப்பாரு, அந்த கோர்ட்ல வந்து 9 நவரத்னாஸ் வந்து இருப்பாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அவர் என்னன்னா ஒரு சான்ஸ்கிரிட் போயட்டு, அப்புறம் ஹரிசீனா இவரும் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் போயட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அமரசிம்மா இவங்க வந்து ஒரு லெக்சிகோகிராஃபராக இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து தன்வந்த்ரி இவங்க வந்து ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் வந்து காயா பனாக்கா இவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோலாகர், அப்புறம் வந்து சன்கூன்றவங்க ஆர்கிடெக்சர், அடுத்து வந்து வாரா மிஹிரா வந்து ஒரு ஆஸ்ட்ரோனர், அப்புறம் வந்து வாராயுச்சி வந்து ஒரு கிராமியன் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், விட்டல் பாட்டான்றவங்க வந்து மேஜிஷியன். இவங்க தான் வந்துட்டு அந்த 9 நவரத்னாஸ் வந்து இந்த இவர் கூட இருந்த அந்த கோர்ட்ல இருந்த 9 நவரத்னாஸ். ஸோ இவர் பீரியட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைனாலேருந்து ஒரு புத்தி ஸ்காலர் ஹன்ன ஃபஹீன் வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அந்த குப்தா எம்பையர்ஸோட அந்த ஆளுகை அதெல்லாம் வந்து அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் என்ன காயின் இஷ்யூ பண்ணார்னா சில்வர் காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அண்ணனான ராமகுப்தா வந்து என்ன பண்ணார், காப்பர் காயின் இஷ்யூ பண்ணார், இவர் வந்து சில்வர் காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா குமரகுப்தா ஒன். இவரோட பீரியட் வந்து 415 455 CE வரைக்கும். ஸோ இவர் வந்து யாருன்னா சந்திரகுப்தா டூவோட சன்னு தான் இந்த குமரகுப்தா ஒன். ஸோ இவர் தான் என்ன பண்ணார்னா நலந்தா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. அண்ட் இவர் வந்து லார்ட் கார்த்திகேயாவோட வர்ஷிப்பரா வந்து இருந்தாரு. இவர் வந்து சக்கரதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் இவர் வந்து ஹன்ஸ் கூட வந்துட்டு சண்டை போடும்போது என்ன பண்ணிடுவார்னா இறந்து வந்து போயிடுவாரு. அவங்க கூட வார் புரியும் போது இவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா இறந்து போயிடுவாரு. ஸோ இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் யார் ஃபவுண்டர் நம்ம பார்த்தோம், குமரகுப்தா ஒன்னு பார்த்தோம். அண்ட் இது வந்து அதுக்கப்புறம் யார் கைக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த எம்பையர் ஆஃப் ஹர்ஷா ஆஃப் கனாயூஜ் அவங்களோட ரூல்ஸ்க்குள்ள வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டி வந்து அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஸோ இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட மெயின் சப்ஜெக்ட் என்னவா இருந்துச்சுன்னா புத்திசமா இருந்துச்சு. அண்ட் அதர் சப்ஜெக்ட் எதுலன்னா யோகா, வீதிக் லிட்ரேச்சர், மெடிசன்லாம் வந்து இங்க இந்த யூனிவர்சிட்டியில வந்து அதர் சப்ஜெக்டா இருந்துச்சு. நம்ம அங்க பார்த்த அந்த சைனீஸ் வந்து என்ன பண்ணார்னா இங்க வந்துதான் என்ன பண்ணாருன்னா புத்திசம் வந்து படிச்சாரு. அண்ட் இந்த கேம்பஸ்குள்ள, இந்த நலந்தா கேம்பஸ்குள்ள 8 மகா பட்சாலாஸும் 3 லார்ஜ் லைப்ரரிஸும் வந்துட்டு இந்த கேம்பஸ்குள்ள வந்து இருக்கு. அண்ட் இந்த அட் லாஸ்ட் வந்து இந்த நலந்தாவை வந்து எப்படின்னா மாம்லுக்ஸ்ன்ற டர்க்கிஷ் முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நலந்தாவை வந்து இடிச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது என்னவா இருக்குன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்துட்டு இப்போ வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் யாருன்னா குமரகுப்தா ஒன் தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். ஸோ நான் அப்புறம் வந்து குமரகுப்தா ஒன்னுக்கு அப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சஹண்ட குப்தா. இவர் யாருன்னா குமரகுப்தா ஒன்னோட சன். ஸோ இவர் வந்து இந்த ஹன்ஸால தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹன்ஸோட வார் புரியும் போது அந்த குமரகுப்தா ஒன் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அகெயின் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சகந்த குப்தா கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ ஃபைட் பண்ணும்போது இவர் 2 வாட்டி வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க கூட சண்டை போட்டு வின் பண்ணுவார். இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீத்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இவரை வந்து விக்ரமாதித்யான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரோட பீரியட் என்ன பண்ணார்னா சுதர்சனா லேக் ரிப்பேர் பண்ணி அதோட அந்த கரையெல்லாம் வந்து என்ன பண்ணார்னா ரீபில்ட் பண்ணாரு. அண்ட் இந்த குப்தா டைனாசிட்டியோட டிக்ளைன் வந்து இவரோட டெத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து எந்த கிங்ஸும் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய கிரேட் கிங்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபைட் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்த ஒரு ஒரு பிளேஸாக வந்து மற்ற ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அக்கமடேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி வரும்போது லாஸ்டாக வந்து நம்ம குப்தா டைனாசிட்டியில் இருந்த கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு குப்தா தான். ஸோ இவர் தான் வந்து லாஸ்டாக இவர் தான் இருந்தார் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு குப்தா. இவர் வந்து 540 550 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. பட் என்னன்னா ரொம்ப வீக்கா இருந்திருப்பாங்க, எந்த விதமான பவருமே இவங்க கிட்ட இருந்திருக்காது. அப்படியே வந்துட்டு இந்த சகந்த குப்தாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்துட்டு அந்த குப்தா எம்பையர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிக்ளைன் எப்படி ஆச்சுன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இன்டர்னல் ஃபைட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பதவிக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்து போட்டி போடுறதுலேயே வந்து பாதி வந்து அவங்களோட குப்தா எம்பையர் வந்து அழிச்சிருந்து, அதுக்கப்புறம் ஹன்ஸோட பவர்ஸ், அதாவது அவங்க வந்து வார் புரியறனால அவங்க வந்து வெற்றி பெற்று பெற்று பாதி இடங்களை வந்து அவங்க வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபெட்ரலிசம்னாலேயும் வந்துட்டு இந்த குப்தா எம்பையர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் யாருக்கு அப்புறம் யார் வந்தான்னு. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குப்தா வந்து வந்திருப்பாரு. ஸ்ரீ குப்தாக்கு அப்புறம் யார் வந்தான்னா அவரோட சன்னான ஜஹட கோச்சா வந்து வந்தாரு. அதுக்கப்புறம் யார் வந்தான்னா சந்திரகுப்தா ஒன்னு. இவரு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரேட் கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவருக்கு அப்புறம் யார் வந்தானா சமுத்திரகுப்தா வந்தாரு. சமுத்திரகுப்தா வந்து யாருன்னா சந்திரகுப்தாவோட சன். இவருக்கு அப்புறம் வந்தது யாருன்னா சந்திரகுப்தா டூ. பட் இவருக்கு முன்னாடி யார் வருவா, ராமகுப்தான்னு ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவாரு இந்த சந்திரகுப்தா டூ வந்து அழிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா அண்ணன் தம்பியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் யார் வந்தாங்க, அவரோட சன்னான குமரகுப்தா ஒன் வந்து வருவாரு. இந்த குமரகுப்தா ஒன் தான் யாருன்னா
அந்த நலதா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் வந்து இந்த குமரகுப்தா வண்ணா. நெக்ஸ்ட் குமரகுப்தாக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா சஹேந்திரகுப்தா. இவர் தான் வந்து லாஸ்டா இருந்த ஒரு கிரேட் குப்தா டைனாசிட்டியோட கிங்கா வந்து இருந்தாரு. இவருக்கு அப்புறம் வந்து மெனி கிங்ஸ் வந்து வந்தாங்க, பட் லாஸ்டா வந்து ரெக்கக்னைஸ் பண்ண கிங் யாருன்னு பார்த்தா விஷ்ணு குப்தா தான் வந்து லாஸ்டா ரெக்கக்னைஸ் பண்ண கிங். ஸோ இவருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த குப்தா எம்பையர் குப்தா டைனாசிட்டியே வந்து மொத்தமா வந்து அழிஞ்சு வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து குப்தாஸ்ல ஒரு ஒருத்தரும் யார் யார் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸில் வந்து கிளியராக வந்து டீட்டெயில்டாக தியரட்டிக்கலாக இருக்கும், அண்ட் இந்த ஃப்ளோவும் வந்து மெட்டீரியல்ஸில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த மெயில் ஐடிக்கு இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் அப்புறம் டெலகிராம்லையும் நீங்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.